நண்பர்களுக்கு வணக்கம். நான் டிஎப் சூரன். நாளைய ஆர்எஸ்எஸ் பேரணியை கைவிட்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ். என்ன காரணம்? சென்னை உயர்நீதிமன்றமானது ஆர்எஸ்எஸ் பேரணியை நடத்திக்கலாம் என்று அனுமதி அளித்த பிறகும் எதற்காக பேரணி நடத்தல என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகின்றோம். ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் தொடுச்சாச்சு. ஆனால் ஆர்எஸ்எஸ் எதிர்பார்த்தது தீர்ப்பாக கிடைக்கவே இல்லை. ஆர்எஸ்எஸ் அடையாளங்களை தொலைத்து விட்டு ஆர்எஸ்எஸ் பேரணி போகணுமா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சிகள் அங்கீகாரம் பெற்றால், அதே மாதிரி தடை செய்யப்படாத இயக்கங்கள் இந்தியாவில் இருந்தா அரசியல் கட்சிகள் எங்கெங்கெல்லாம் ஊர்வலம் போகுதோ பேரணி போகுதோ அந்த இடத்திலும் சரி தடை செய்யாத இயக்கங்களும் பேரணி போலாம். அரசியல் கட்சிகளுக்கு அனுமதி இருக்கின்ற பொழுது அங்கீகாரம் பெறப்பட்ட இயக்கங்கள் அந்த இடத்துல பேரணி போவதற்கு எதற்காக தடுக்கணும்? சோ ஜனநாயக உரிமை பறிக்கப்படுகிறது. ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் 50 இடங்கள்ல அனுமதி கேட்டது. ஆனால் உளவுத்துறை ரிப்போர்ட் அடிப்படையாக வைத்து சென்னை உயர்நீதிமன்றமானது எப்பா அந்த 6 இடங்கள் பதட்டமானவை என்று சொல்றாங்க, நீங்க வேண்டுமானால் 44 இடங்கள்ல போங்க அப்படின்னு அனுமதி அளிச்சாங்க. அந்த அனுமதி கூட ஆர்எஸ்எஸ் அடையாளமாக இருக்கக்கூடிய ட்ரம்ஸ் அடிக்கக்கூடாது, லத்தி வச்சுக்க கூடாது, கோஷம் போடக்கூடாது, ஒற்றுமைக்கு எதிராக பேசக்கூடாது, மத பிரசங்கம் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது, மாற்று மதத்தின் இருந்து அமைதியாக போக வேண்டும், இப்படி எக்கச்சக்கமான கண்டிஷன் போட்டு ஆர்எஸ்எஸ் என்றால் எப்படி இருக்குமோ அத்தனை அடையாளத்தை தொலைத்து விட்டு ஏதோ மௌன அஞ்சலி செலுத்துகிற மாதிரியான ஒரு பேரணிக்கு அனுமதி கொடுத்தது. சோ ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் தன்னுடைய இயல்பு என்ன என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தங்களுடைய ஒரிஜினாலிட்டிய எந்த இடத்திலும் சரி இழந்து விடக்கூடாது. தங்களுடைய இயல்பு எப்படி இருக்கும், தங்களுடைய அடையாளம் எப்படி இருக்கும், அந்த அடையாளத்துடனே வந்து பாத்தீங்கன்னா பேரணி போக வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ் எண்ணமா இருக்கிறது. அப்படி போனாதான் இத்தனை ஆண்டு காலம் தமிழகத்துல திராவிட கட்சிகள் ஆர்எஸ்எஸ் பேரணி போனோம் அவ்வளவுதான், சமய நல்லிணக்கம் கெட்டு போயிடும், மத கலவரம் வரும், சோ பிற மதத்தினர் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பியாக வாழ்றாங்க, அதுக்கெல்லாம் குந்தகம் விளைவித்த மாதிரி இருக்கும் ஆர்எஸ்எஸ் பேரணி போனா, அதெல்லாம் ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு ஒரு பொய்ய கட்டமைத்துக் கொண்டு வராங்க. சோ ஆர்எஸ்எஸ் அது வழக்கமாக தன்னுடைய பேரணி போனா என்ன விதமான அசம்பாவிதம் நடக்குது, யாரால அசம்பாவிதம் வருது என்பதை பற்றி மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஒரிஜினாலிட்டியுடன் போனோம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் எண்ணம். அதுவும் இல்லாம நேத்து தான் வந்து உயர்நீதிமன்றமானது 44 இடத்துல பேரணி போலாம் என்று அனுமதி அளித்திருப்பதனால தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் கிளைகள் இருக்குதோ அந்த கிளையினுடைய தலைவர்களுக்கு இந்த தீர்ப்பை இன்னும் கொண்டு போய் சேர்க்கலையா, அவங்க கருத்தை வந்து அறியவில்லையா? அதனால நாளைய ஆர்எஸ்எஸ் பேரணியை வந்து பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் ஆனது கைவிடுகிறது. தாம்பரத்தில் இருக்கின்ற தென்மண்டல தலைவர் வன்னிராஜன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்கின்றார். சோ திருப்பூர், கோவை, கன்னியாகுமரி போன்ற 6 இடங்கள்ல ஆர்எஸ்எஸ் பேரணி போனா என்ன ஆயிடும்? பழைய வழக்குகளை காரணம் காட்டி தற்போதைய அரசியல் சூழ்நிலை சில அமைப்புகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பது, அதோட சிலிண்டர் வெடி விபத்து இவற்றை எல்லாம் அடிப்படையாக கொண்டு உயர்நீதிமன்றமானது அனுமதி மறித்திருப்பது ஆர் எஸ் எஸ் உரிமையை பறிப்பது போல் இருக்குது என்று ஆர் எஸ் எஸ் காரங்க நினைக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல சிலிண்டர் வெடி விபத்து இருக்கலாம், பதட்டம் இருக்கலாம், கன்னியாகுமரியில் என்னாச்சு, திருப்பூர்ல என்னாச்சு, எதற்காக வந்து நீங்க ஆர் எஸ் எஸ் பேரணிக்கு அந்த இடம் அனுமதி இல்லை அப்படின்னு ஆர் எஸ் எஸ் காரங்க கேள்வி எழுப்புறாங்க. அதை தாண்டி எங்க உரிமையை எதற்காக விட்டு கொடுக்க மாட்டோம், எங்க அடையாளத்தை திராவிட கட்சிகளுக்காக தொலைக்க மாட்டோம், நாங்க உச்ச நீதிமன்றம் போறோம் சாமி, எங்க உரிமையை மீட்டெடுத்து கொண்டு வந்து தமிழகத்துல எங்களுடைய பேரணியை நடத்துறோம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் ஆனது முடிவெடுத்து இருக்கிறதா? இதற்கிடையில தமிழகத்தில் இருக்கின்ற சில கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் பேரணியை எப்படி தடுத்து நிறுத்தணும் பாத்தியா, இதுதான் கில்லாடி. ஜெயலலிதா இருக்கும் போதும் சரி, கலைஞர் இருக்கின்ற போதும் சரி, ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி அளித்தாங்க, பேரணி போகக்கூடாது என்று சொல்லி ஆட்களை எல்லாம் அவசர அவசரமாக கைது பண்ணாங்க, அதன் மூலமாக தடுத்தாங்க. ஆனால் நம்ம முதலமைச்சர் பாத்தீங்களா, ஆர்எஸ்எஸ் பேரணிய நாங்க போல என்று சொல்லி ஆர்எஸ்எஸ் அறிவிக்கின்ற அளவுக்கு நாங்க களத்துல இறங்கி கச்சை கட்டி இருக்கோம் பாருங்க. சோ எச் ராஜா சொல்லுவாரு, கலைஞரை விட மோர் டேஞ்சரஸ் ஸ்டாலின் என்று. அந்த ஸ்டாலினை பத்தி தெரியாம ஆர்எஸ்எஸ் மோதி இன்னைக்கு மண்ண கவி இருக்குது அப்படின்னு வந்து சில பேர் கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் தமிழகம் முழுவதும் பேரணி போகணும், எங்க போனாலும் சரி எங்களால எந்த பிரச்சனையும் ஏற்படாது என்பதை பற்றி தமிழக மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டுக்கு ஆண்டு ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்தினா அத்தனை காலங்களிலும் நீதிமன்ற படியேறி அனுமதி பெற்றுக் கொண்டு வர வேண்டும் என்ற அவசியம் இருக்கக்கூடாது. தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா அரசியல் இயக்கங்களும்
பொதுநல இயக்கங்களும் பேரணி நடத்தினா எப்படி காவல்துறை கிட்ட மட்டும் அனுமதி வாங்குறோமோ அதே போன்று ஆர்எஸ்எஸ்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பேரணி நடத்த வேண்டும் என்றால் காவல்துறை கிட்ட அனுமதி வாங்கி அந்த பேரணியை நடத்துற அளவுக்கு தமிழகத்துல ஆர்எஸ்எஸ் பற்றியான நல்ல பிம்பம் உருவாக வேண்டும். சோ அந்த பிம்பம் உருவாக வேண்டும் என்றால் எங்களுடைய அடையாளத்துடன் தான் நாங்க போவோம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் ஆனது உச்ச நீதிமன்றத்துக்கு படையெடுக்கிறது. இங்க இருக்கின்ற சில பேர்லாம் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டுல மட்டும்தான் என் மல்லு கட்டுது, பாண்டிச்சேரியில அங்க இருக்கின்ற உயர் நீதிமன்றமானது அழகா தீர்ப்பு சொல்லிச்சு, பாருங்க பதட்டமான இடங்களுக்கு போகக்கூடாது, உங்க லத்தி எடுத்துட்டு போகக்கூடாது, ட்ரம்ஸ் வாசிக்க கூடாது, உங்களுடைய ட்ரெஸ் போட்டுட்டு போலாம், அதுவும் இல்லாம அந்த மாநிலத்துல அரைக்கால் சட்டை போட்டு போகக்கூடாது, புல் பேண்ட் போட்டுட்டு போலாம் என்று ஆர்எஸ்எஸ் அடையாளங்கள் அத்தனையும் பறிக்கப்பட்டு போறதா ஊர்வலம் போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பாண்டிச்சேரியில அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு ஆர்எஸ்எஸ் ஆனது அமைதியா பேரணி போச்சு. ஆனா தமிழகத்துல மட்டும் முடியாது முடியாது, எங்களுடைய அடையாளத்தை தொலைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேரணி போகல. அதுவும் இல்லாம வன்னிராஜன் அவர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, உள்ளரங்க கூட்டங்களோ அல்லது வெறும் 44 இடங்கள்ல போவதோ எந்த நோக்கத்துக்காக போறோமோ அந்த நோக்கமானது நிறைவேறாது. சோ ஒருங்கிணைப்பும் வேஸ்ட், எங்களுடைய உழைப்பும் வேஸ்ட், அதனால நாங்க உச்ச நீதிமன்றம் போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றாரு. ஆர்எஸ்எஸ் பேரணி மட்டும் தமிழகத்துல போனா ஸ்டாலினுடைய ஆளுமை கேள்விக்குறி ஆகும் என்று சொல்லிட்டு தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள், திமுக கூட்டணி கட்சிகள் புரளி கலப்பு விடுவதன் காரணமாக ஆர்எஸ்எஸ் ஸ்டாலினா பாத்துலாம் அப்படின்னு களத்துல இறங்குறாங்க. மேலும் ஆர்எஸ்எஸ் ஆனது நாளைய பேரணியை ரத்து பண்ணிடுச்சு. இப்ப நம்ம அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் ஆர்எஸ்எஸ் பேரணி போனா மனு தர்மத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கதோ அந்த மனு சுருதியில சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் அச்சிட்டு எல்லா மக்களுக்கும் வழங்க போறோம் 100,000 பிரீதி, அதன் மூலமாக ஆர்எஸ்எஸ் முகத்திரைய கிழிப்போம், சங் பரிவார் இந்துத்துவாவுடைய முகத்திரையும் சாதிய ஏற்றத்தாழ்வும் மனு தர்மத்தை தூக்கி பிடிக்கின்ற மனிதனுடைய அடையாளத்தையும் மக்களிடையே வந்து கொண்டு போய் சேர்க்க போகின்றோம். மனு சுருதியில சூத்திரனை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது, அதோட பெண்களை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது, இதை இத்தனை நாளும் ஆர்எஸ்எஸ் காரங்களும் பிஜேபி காரங்களும் ஏன் தூக்கி பிடிக்கிறாங்க, எல்லாவற்றையும் அச்சிட்டு இருக்க நானும் அந்த மனு சுருதியில வந்து முன்னுரை எழுதியிருக்கேன். அந்த முன்னுரையும் அந்த மனு சுருதி வார்த்தைகளும் ஒவ்வொரு இடத்திலையும் கொண்டு போய் சேர்க்க போறோம். அப்படி கொண்டு போய் சேர்க்கின்ற பொழுது எந்த கூச்சலும் இடக்கூடாது, கூட்டமும் போடக்கூடாது, மக்களிடையே மட்டும்தான் இந்த பிரதியை கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம எந்த நோக்கத்துக்காக பிரதியை கொண்டு போய் சேர்க்கிறோமோ அது திறமையா செய்யணும். எல்லோரும் வந்து எங்ககிட்ட அந்த காப்பியை வாங்கிட்டு போங்க அச்சிட்டத அப்படின்னு சொல்லிட்டு 2-3 நாளா தொடர்ச்சியா பிரச்சாரம் பண்ணியிருக்கின்றார். சோ இவை அத்தனையும் ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு எதிராகத்தான் செஞ்சாரு. இப்ப ஆர்எஸ்எஸ் பேரணி ஆனது நாங்க போக போறது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன கை விட்டுருவாரா? இரண்டாவது கோயம்புத்தூர், திருப்பூர், கன்னியாகுமரி, மேட்டுப்பாளையம் இப்படி ஒரு 6 இடங்கள்ல ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு இப்போதைக்கு அனுமதி இல்லை என்று சொன்னாங்க இல்லையா, அது எப்போது நடத்தலாம் அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்குன்னா ஒரு 2 மாசம் பொறுத்து வந்து அந்த இடத்துல பேரணி நடத்திக்கலாமா அப்படின்னு எங்ககிட்ட அனுமதி கேளுங்க. அப்போதைய சூழ்நிலையும் காவல்துறை என்ன சொல்லுதும் கேட்டு அந்த இடத்திலும் சரி நாங்க அனுமதி அளிப்பதை பற்றி சிந்திக்கிறோம் அப்படின்னு வந்து உயர்நீதிமன்றமானது சொல்லியிருக்கிறது. இன்னும் சமூக வலைதளத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ் பேரணி பற்றியோ ஆர்எஸ்எஸ் ரத்து பற்றியோ யாரும் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு ஆர்எஸ்எஸ் சொல்லியிருக்கிறது. ஆனால் சமூக வலைதளத்துல ஆர்எஸ்எஸ் எதிராக இருக்கிறவங்க, பிஜேபிக்கு எதிராக இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இந்த 6 இடத்துல ஊர்வலம் போவேனான்னு சொன்னாங்க இல்லையா, அந்த இடத்துல மட்டும்தான் ஆர்எஸ்எஸ் ஆட்களே இருக்கிறாங்க, மீதி இருக்கின்ற 44 இடத்துல ஆர்எஸ்எஸ் ஆட்களே கிடையாது. சோ ஆட்கள் இல்லாத இடத்துல ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் போலாம் அப்படின்னு அனுமதி அளித்தா எங்கிட்டு போறது? சோ ஆள் இருக்கிற இடத்துக்கு அழகா தடை விதித்து விட்டது சென்னை உயர் நீதிமன்றம். அதனாலதான் ஆர்எஸ்எஸ் ஆனது எப்பா நேத்து தான் தீர்ப்பு வந்தது, அந்த தீர்ப்புடைய உண்மையான நகல் முழு விவரத்தை எங்களால படிக்க முடியல. அப்படி படிக்க முடியாத காரணத்தால மாநிலம் முழுவதும் இருக்கின்ற நிர்வாகிகிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியல. அதனால நாளைக்கான ஊர்வலத்தை நாங்க ரத்து பண்றோம் அப்படின்னு சப்ப கட்டு கட்டுறாங்க. ஆனால் இன்னைக்கு மெயில் அனுப்புனா நாளைக்கு காலையில எல்லாரும் போய் படிச்சிருப்பாங்க, அது நேற்று இரவே எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்கலாம். என்னோ தகவல் தொழில்நுட்பம் சரியில்லாத மாதிரியும், எதுவோ அவங்க கிட்ட தகவல் தொழில்நுட்பமே இல்லாத மாதிரியும் இவங்க வந்து முழு விவரத்தையும் கொண்டு போய் சேர்க்க முடியல, முடிவெடுக்க முடியல, அதெல்லாம் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. உச்ச நீதிமன்றமே போனாலும் சரி, சென்னை உயர் நீதிமன்றமானது என்ன வழிகாட்டி இருக்குதோ அதுதான் நடக்க போது, நீங்களும் பாத்துட்டு இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆர்எஸ்எஸ் பேரணி தமிழகத்துல போனா வகுப்புவாதம் பெருகுமா, மதக்கலவரம் உருவாகுமா,
இல்ல ஆர்எஸ்எஸ் பற்றியான உண்மையான விவரங்களை நம்ம நாட்டு மக்கள் தெரிந்து கொள்வார்களா? அதற்கு பிறகு ஆர்எஸ்எஸ் பேரணியை பற்றி அரசியல்வாதிகள் பயமுறுத்த முடியாது, அதை வைத்து அரசியல் பண்ண முடியாதா? உங்க கருத்தையும் சொல்லுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.